அரிசி சீனி பருப்பு போன்றவற்றின் விலை உயரும் சாத்தியம். பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மே 15 இலங்கை இந்திய கப்பல் சேவை முழுமையான விபரம் வெளியீடு. நாட்டில் அரிசி சீனி மற்றும் பருப்பு போன்றவற்றின் விலைகள் உயர்வடையும் சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொள்கலன் போக்குவரத்து கட்டணங்கள் உயர்வடைவதனால் இவ்வாறு பொருட்களின் விலைகள் உயரும் என தெரிவிக்கப்படுகிறது. கொள்கலன் போக்குவரத்து தொடர்பில் நிர்ணயிக்கப்பட்டிருந்த வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் கொள்கலன் போக்குவரத்து நிறுவனங்கள் தன்னிச்சையாக கட்டணங்களை நிர்ணயம் செய்வதாக தெரிவிக்கப்படுகிறது. 20 அடி நீளமான கொள்கலன் ஒன்றை போக்குவரத்து செய்ய 80,000 ரூபாய் அறவீடு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2017 அப்போதைய துறைமுகங்கள் அமைச்சர் மஹிந்த சமரசிங்கவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. இதனூடாக கொள்கலன் போக்குவரத்து தொடர்பில் கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் கடந்த மார்ச் 23 கொள்கலன்களுக்கான கட்டண நிர்ணயம் குறித்து வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தல் ரத்து காரணமாக இறக்குமதியாளர்கள் இந்த கட்டணங்களை ஏற்க நேரிட்டுள்ளதாகவும் இதன் சுமை நுகர்வோரையே சென்றடையும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அன்றாடம் மக்கள் குழவனவு செய்யும் ஜீனி அரிசி மற்றும் பருப்பு போன்ற பொருட்களின் விலைகளில் இந்த போக்குவரத்து கட்டணங்கள் சாக்கம் செலுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது. இனி வரக்கூடிய வாரங்களில் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது. பாடசாலை விடுமுறை குறித்து கல்வி அமைச்சர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாளைய தினம் அரசு பாடசாலைக்கு விடுமுறை வழங்கப்பட்டு அதற்கு பதிலாக வேறொரு திகதியில் கற்பித்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என தகவல் ஒன்று பகிரப்படுவதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். இவ்வாறு பாடசாலை விடுமுறை தொடர்பில் பகிரப்படும் தகவல் வெறும் வதந்தி என்று அவர் தெரிவித்துள்ளார். எனவே நாளை வளமை போன்ற அரசு பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் நடைபெறும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காங்கேசந்துறை மற்றும் காரைக்கால் இடையே கப்பல் சேவை ஆரம்பிக்க இந்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக படகு சேவையை முன்னெடுக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள இன்ஸ்ரீ படகு சேவை தனியார் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் எஸ் நிரஞ்சன் நந்தகோபன் தெரிவித்துள்ளார். காங்கேசந்துறை மற்றும் காரைக்கால் இடையே 4 மணி நேரங்களை கொண்ட இந்த படகு சேவை மே 15 ஆரம்பமாகும். காரைக்கால் துறைமுகத்தின் ஒப்புதலுக்காக தற்பொழுது காத்திருக்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த கப்பல் சேவையில் பணியாற்றவுள்ள கப்பல் கேப்டன் மற்றும் 6 பணியாளர்கள் அனைவரும் இந்தியர்களாவர். கப்பல் சேவை இந்திய கொடியின் கீழ் நடத்தப்படும். சேவையில் ஈடுபடவுள்ள கப்பல் சிங்கப்பூரில் இருந்து குத்தகை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் சர்வதேச கடல்சார் தர நிர்ணயங்களை கொண்டது எனவும் நந்தகோபன் குறிப்பிட்டுள்ளார். பயணிகள் கப்பல் சேவை கட்டிடமாக $50 மற்றும் வரி வசூலிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். 120 முதல் 150 பேர் வரை பயணிக்கக்கூடிய இந்த கப்பலில் பயணிக்கும் பயணிகள் தலா 100 கிலோ பொருட்களை கொண்டு செல்ல முடியும். இந்த படகில் பயணிகளுக்கான உணவகம் ஒன்று இயங்கும். கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டு முதல் 3 வரி இல்லாத பயணிகள் சேவையை முன்னெடுக்க இலங்கை அரசாங்கம் உறுதியளித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை படகு சேவையை தொடங்குவதற்கு தேவையான அனுமதியை இலங்கை அரசு ஏற்கனவே வழங்கியுள்ளது. படகு சேவையை ஆரம்பிப்பது இந்தியாவே என இலங்கை கப்பல் துறைமுகங்கள் கப்பற்துறை மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபால் டி சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை கப்பல் சேவையை தொடங்குவதற்கு ஏதுவாக காங்கேசந்துறை துறைமுகத்தில் சுங்கம் குடிவரவு திணைக்களம் ஆகியவற்றிற்கு தேவையான கட்டடங்களை அமைக்கும் பணிகள் முழு வீழ்ச்சியில் இடம்பெற்று வருகின்றன. பயணிகள் தங்குவதற்கு வசதியான துறைமுகம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இவற்றுக்காக இலங்கை அரசு 150 மில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளது எனவும் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா கூறியுள்ளார். காங்கேசந்துறை மற்றும் காரைக்கால் இடையே கப்பல் சேவை இயக்கப்படும் நிலையில் கப்பல் சேவையை பயன்படுத்துவோர் வசதி கருதி கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு தொடர்ந்து சேவை இடம்பெறும். பௌத்த யாத்ரீகர்கள் கூட படகில் இந்தியாவிற்கு சென்று புத்தகாயாவை சென்றடைய முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். காங்கேசந்துறை காரைக்கால் இடையேயான இந்த படகு சேவையை இயக்குவது குறித்த திட்டங்கள் 5 முன்னர் உதித்தது. இப்போதே அது சாத்தியமாகியுள்ளது. முதலில் சிதம்பரம் உள்ளிட்ட இந்து கோயில்களை தரிசிக்க யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இந்து பக்தர்களை அழைத்துச் செல்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டன. எனினும் விசேட சேவைகளை நடத்துவது அதீத செலவினத்தை ஏற்படுத்தும். எனவேதான் காங்கேசந்துறை மற்றும் காரைக்கால் இடையே நிரந்தர கப்பல் சேவையை நிறுவ நான் முன்மொழிந்தேன் என நந்தகோபன் தெரிவித்துள்ளார். இந்த கப்பல் சேவைக்காக இலங்கையின் ஏனைய பகுதிகளில் இருந்து யாழ்ப்பாணம் வருவோர் தங்குவதற்கு யாழ்ப்பாணத்தில் ஏராளமான விடுதிகள் உள்ளன. யாழ் நகரிலிருந்து காங்கேசந்துறைக்கு 20 நிமிடங்களில் செல்ல முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இலங்கையிலிருந்து காரைக்கால் கப்பலில் செல்வோர் அங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு 2 மணி நேரங்களில் செல்ல முடியும். சென்னைக்கு 8 மணி நேர பயணத்தில் செல்ல முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எம்பில்பிட்டிய பிரதேசத்தில் நேற்று மாலை 4 மணி அளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 15 படுகாயமடைந்து எம்பில்பிட்டிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 6 குழந்தைகள், 5 பெண்கள் மற்றும் 4 ஆண்கள் அடங்குவர். எம்பில்பிட்டிய கல்வாங்குவ பகுதியில் வீதியை கடக்கும்போது எம்பில்பிட்டியவிலிருந்து வந்த கெப்ரக வண்டியொன்று உடவளவையிலிருந்து வந்த வேனுடன் மோதி மீண்டும் மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை எம்பில்பிட்டிய தலைமை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
அரிசி, சீனி, பருப்பு போன்றவற்றின் விலை உயரும் சாத்தியம். பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. May 15 இலங்கை இந்திய கப்பல் சேவை முழுமையான விவரம் வெளியீடு.